ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் கலை இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லைஃப் சேஞ்சிங் ஹாபிட்ஸ் பற்றி தாங்க பேச போகிறோம் நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடிய அஞ்சு பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் முதல் ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஒரு ஹேபிட் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணும் நிறைய சாதித்தவங்க ஜீனியஸ் எல்லாருமே கூட இந்த ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்கிற இந்த இது வந்து வீக் டேஸில் மட்டும் இல்லை சண்டேஸில் கூட நம்ம இதை ட்ரை பண்ணணும் ஏன்னா வந்து வீக் டேஸில் ஃபுல்லாக ஃபோர்லேருந்து ஃபைவ் குள்ளே எந்திரிச்சிட்றோம் அதுக்கப்புறம் சண்டே வந்து எயிட் ஓ க்ளாக் நைன் ஓ க்ளாக் தான் எந்திரிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் திருப்பி மண்டே வந்து நமக்கு அது திருப்பி ஃபோர் ஓ க்ளாக் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் சண்டேஸ்லையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் இந்த மாதிரி நேரமாக எந்திரிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் நம்ம எந்த விஷயத்தை பண்ணாலும் அதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எந்த சத்தமுமே இருக்காது அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் நம்ம ஒரு வேலையை பண்ணும்போது அது அதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும்னா கூட நம்ம கம்மி டைமில் அதை பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி சீக்கிரம் பண்ணிடலாம் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்த கூட நம்ம காலையில் அதிகாலை வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி அந்த மாதிரி டைமில் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஸோ எல்லாருமே வந்து ஃபோர்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் இதுதான் முதல் ஹேபிட் லைஃப் சேஞ்சிங் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா மாறணும் அப்படின்னா முதல் விஷயமே வந்து அதிகாலையில் எந்திரிக்கிறது தான் ரெண்டாவது ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் நம்ம எல்லாருமே ஓ நிறைய புக்ஸை ரீட் பண்ணணும் நம்ம நிறைய புக்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறக்கு நம்மளோட நாலேஜ் கெயின் ஆகிட்டே இருக்கும் நல்ல புக்ஸ் எல்லாமே நம்ம மார்னிங் டைமில் ரீட் பண்ணலாம் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் வந்து மார்னிங் டைமில் ரீட் பண்ணலாம் அந்த மாதிரி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் நம்ம மார்னிங் டைமில் ரீட் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு வந்து புது ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி அது வந்து ஒரு ட்ரூ ஒரு லைஃப் ஸ்டோரி ஒருத்தவங்களோட ஒரு உண்மையான லைஃப் ஸ்டோரி அப்படிங்கும்போது நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணும் அதனால நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து மார்னிங்கில் படிக்கலாம் அதே மாதிரி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஷன் ஸ்டோரீஸ்லாம் படித்தோம் அப்படின்னா நல்ல தூக்க வரும் அதனால் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிங்க நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எல்லாமே காலையில் படிங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புக் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகிட்டே இருக்கும் ஸோ ரீட் புக்ஸ் இதுதான் ரெண்டாவது பழக்கம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாஸ்க் பண்ணுங்கள் ஒரு டாஸ்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை முடியுங்க இந்த உலகத்தில் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள்னால தான் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் அதாவது அப்போ நம்ம எல்லாருனாலும் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது அப்படின்னா சக்ஸஸாக வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் பீப்புளினால தான் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் அதனால் நம்ம வந்து சிங்கிள் டாஸ்க் பண்ணோன்னா ரொம்ப நல்லது ஆனால் மல்டி டாஸ்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் நம்மளோட பிரெயினுக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எதுவுமே லாஸ்ட்டில் ஒன்று கூட நம்மளால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது அதனால் மல்டி டாஸ்க் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் நம்ம ரெண்டு விஷயத்த ஒரே நேரத்தில் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது அதனால் வந்து ரெண்டுமே லாஸ்ட்டில் வந்து சக்ஸஸ் இல்லாமல் ரெண்டு டாஸ்க்குமே இதாயிடும் அதனால் ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அன்னைக்கு என்னென்ன வேலைகளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிக்கோங்க லிஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எது இம்பார்ட்டண்ட் எந்த ஒர்க் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒன் ஒன்னாக பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து எல்லாமே முடிஞ்சிடும் அதனால் மல்டி டாஸ்க் பண்ணாமல் சிங்கிள் டாஸ்க் பண்ணலாம் இதுதான் மூணாவது விஷயம் நாலாவது ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் லிசனிங் தான் வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்கே ஒரு கீ டூலாக இருக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல அட்டென்ஷன் கொடுங்க கொடுக்கும்போது அவங்கள வேல்யூ பண்ணுறது மட்டும் இல்லை அதோட வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களோட இதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பேசுகிறத குறைச்சிட்டு அதிகமாக லிசன் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அதிகமாக பேசிகிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு போகும் ஆனால் வந்து நம்ம அதிகமாக லிசன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜ்லாம் நம்மளுக்கு வரும் அதுக்குன்னு நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்லை ஆனால் நம்ம வந்து பேசுறதை குறைச்சிட்டு லிசன் பண்ணுறது அதிகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நாலேஜ் கெயின் ஆகும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக லிசன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக கற்றுக்கலாம் ஸோ நாலாவது முக்கியமான விஷயம் லிசன் பண்ணுங்கள் நம்ம லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டில் அஞ்சாவது இருக்கிறது என்னென்னா சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள் இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யார் கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அதை வந்து கன்சிடர் பண்ணி நம்ம யார் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கணும் அந்த பர்சன் வந்து எப்போவுமே நம்மளை புட் டவுன் பண்ணி பண்ணி பேசுகிறாங்க ஒரு மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ட் அவங்க எப்போவுமே கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வருது அவங்க எப்பவுமே நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அவங்க கிட்ட பேசுறத கம்மி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்காதீங்க அவங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்கு கொண்டுட்டு போகணுன்ட்டே இல்லை அதனால அந்த நெகட்டிவ் இந்த அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் இதுவும் நம்மளுக்கு வந்துடுது நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து எப்போவுமே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸே போயிட்டு நம்மளுக்குமே நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும் இதனால் அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட பேசுகிற டைமை கம்மி பண்ணுங்க அப்படி முடியல அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேசுகிறதே நீங்கள் உங்கள் மைண்டுக்கே எடுத்துகிட்டு போகாதீங்க அவ்வளோதான் அதே மாதிரி உங்கள் நேரத்தை வந்து எப்போவுமே உங்களை யார் வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்ஸ் கூட உங்களோட நேரத்தை எப்பவுமே செலவு பண்ணுங்கள் எப் யார் உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட உங்களோட எல்லா நிறையா டைமும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ எப்போவுமே உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கூடயே இருங்க இதுதான் வந்து அஞ்சாவது முக்கியமான விஷயம் ஸோ நம்ம லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டில் முக்கியமான அஞ்சு ஹேபிட்ஸ் இது தாங்க முதல் விஷயம் காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறது ரெண்டாவது விஷயம் அதிகமான புக்ஸ் ரீட் பண்ணுறது மூணாவது வந்து சிங்கிள் டாஸ்க் ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது நாலாவது விஷயம் அதிகமாக லிஸன் பண்ணுறது அஞ்சாவது விஷயம் நம்மளை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் பீப்புள்ஸை வச்சுக்கணும் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தில் நீங்கள் எல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஏதோ ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வாசிக்கிற மற்றவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்